சொல்லவந்து சாராக்கு வந்து நீங்க வந்து சாரி கீழ வந்து பீட்டிங் எடுத்துட்டு இருந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க வீடியோக்காக தான் நடிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அம்மா கிட்ட ஒரு சில கேள்விகள், அதாவது என் ஒய்ஃப பத்தி எங்க அம்மா என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன மனசுல நினைச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன கேள்விகள். இதை நான் கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த வீடியோ. இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு கமெண்ட் எல்லாம் நிறைய பண்ணிருந்தீங்க. அந்த கமெண்ட்ல வந்து இப்ப கேட்கறதுக்கு எங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இப்ப நாங்க கேட்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். அதுக்கு முடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், இதுக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பனே. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து வீடியோவில் வராங்க, நாங்கள் நிறைய வீடியோ சின்ன சின்ன ஷார்ட்ஸில் வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லி அந்த மாதிரி விளாகாலாம் எந்த வீடியோ போட்டது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சில மிஸ்டேக் வரும், அம்மா சரியாக பேச மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்டக் ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், மனசில் என்ன இருக்குங்கிறத இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. அம்மா சொல்லுப்பா. அம்மா, நான் அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து சாராக்கு வந்து நீங்கள் வந்து சாரி கீழே வந்து ஃபீட்டிங் எடுத்துட்டு இருந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வீடியோக்காக தான் நடிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, ஏன் தான் சீலை கீழே இழுத்துட்டா போட்டுவிட்டேன், எல்லாம் பண்ணுவேன், கடைசி விடுவேன். ஓகே, துணி கீழே சீலை வந்து மடிப்பு கலைஞ்சிருச்சுன்னா அதை இழுத்துட்டேன். சரி, நான் சந்தோஷமாக தான் செஞ்சேன். ஓகே, சந்தோஷமா தான் செஞ்சிருக்காங்க. கேட்டுங்க, இது ஒண்ணு யாரும் அன்னைக்கு சொல்லியும் கொடுக்கறே எதுவும் கிடையாது. இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க பாப்பாங்க. கொஞ்சம் மேல இருந்துச்சு, அதை இழுத்துட்டேன். ஓகே, தலை சீவி விட சொன்னால் தலை சீவி விடுவேன், அது சந்தோஷமா தான் தலை சீவி விடுவேன். மகளாட்டு தான் நினைச்சு தலை சீவி விட்டேன். போதுமா, இந்த ஒரு வார்த்தை போதுமா உங்களுக்கு? மகளாத்தான், மருமகளா நினைக்கவே கிடையாது, அம்மாக்கு மகளாத்தான் இருக்காங்க என் ஒய்ஃப். ஓகேவா, அடுத்த கேள்வி. எங்க அதாவது எங்க அம்மாவுக்கு என் ஒய்ஃபை எவ்வளவு பிடிக்கும், எந்த காரணத்துக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா மருவாப்பா, எனக்கு சூப்பர், கரெக்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கிறா அப்படின்னு எந்த சூழ்நிலையில எங்கள் அம்மா நினைச்சாங்க அப்படிங்கிறத இப்போ அம்மாவுக்கிட்டேயே நான் கேட்க போகிறேன். என்ன எந்த சூழ்நிலையிலம்மா வந்து நீங்கள் அவளுக்கு வந்து ஓகே மருமக ஓகே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க? அது வந்து தம்பி வந்து என்ன சொன்னபடியே கேட்க மாட்டான், தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பான், எங்கே பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருப்பான், கூப்பிட்டா வரமாட்டான். அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை தான் வேணும்னா சரின்னு சொன்னேன் நான். சரி கூட்டிகிட்டு வந்தான், அவனே கல்யாணம் பண்ணிட்டான். கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், நல்லா தான் இருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் தம்பி வந்து இந்த 5-6 வருஷத்துக்குள்ளே திருந்திட்டான், அந்த பாப்பா தான் வந்து திருத்திட்டா அப்படி. இப்போ நல்லா குடும்பம் நல்லா இருக்குது, அதனால எனக்கு அந்த மருமகளாக நினைக்காம மகளாக நினச்சி நல்லா தான் பார்த்துக்கிறான், குடும்பம் நல்லா இருக்குது. இதே மாதிரி சந்தோஷமா எப்போ இருக்கணுங்கிறதுக்காக நான் சந்தோஷமா இருக்கோம், அவ்வளவுதான். குடிக்கிறதே இல்லை, அதனால அம்மாக்கு சந்தோஷமா அம்மா சொல்லி நான் கேட்கல, குடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் கேட்கல, மருமக சொல்லி கேட்டேன், நான் குடிக்கல, குடிக்கிறது சுத்தமா விட்டாச்சு, அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகேவா, இப்ப ஓகேவா புரிஞ்சா? ஓகே, அடுத்த கேள்வி. அதாவது தம்பிங்க பசங்க ஸ்கூல் போறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்கள விட்டுட்டு விட்டு நீங்க எங்காச்சும் போயிடுறீங்களே, அப்படி போயிட்டா அவங்களை யாரு பாத்துப்பா, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் யாரு செய்வா, நீங்க பாட்டுக்கு கிளம்பிட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா வந்து எல்லா பக்கம் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேக்குறீங்க, அவங்களுக்கு அம்மாவே பதில் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுங்க. அது வந்து நானே ஸ்கூல் தான் போறேன், அங்கன்வாடி போறேன், அது போக ஃபர்ஸ்டே நான் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் அனுப்பி
பள்ளிக்கூடத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு அனுப்பிட்டு நானும் சாப்பிட்டு நானும் பள்ளிக்கூடம் போயிடுவேன். சாயந்தரம் வரும்போது நான் முன்னாடி வந்துடுவேன், 4 மணிக்கு வந்த வரவு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு 2-3 பேர் சாப்பிட்டு 2 பேரனும் நானும் சாப்பிட்டு இருந்துக்குவோம். அவங்க எப்போவோ வந்துட்டு போகிறாங்கப்பா, நம்ம 3 பேர் இருக்கிறோம்ல, நான் பார்த்துக்குவேன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு போயிடுவேன், அவங்களையும் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுருவேன். ஓகேவா? அதாவது அம்மா இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் வெளியே போகிறோம். நாங்கள் 2 பேர் வெளியே போனாலும் அம்மா வீட்டில் இருக்காங்க, பசங்களை பார்த்துக்குவாங்க, பசங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு தைரியத்தில் மட்டும்தான் நாங்கள் எங்கள் வெளி வேலையெல்லாம் இருந்தது அப்படின்னா நாங்கள் 2 பேருமே சேர போயிடுறோம் அம்மா இருக்கிற தைரியத்தில். ஓகேவா? அம்மா பார்த்துக்குவாங்க பசங்களை, ஸோ டோன்ட் வரி. அடுத்த கேள்வி ரொம்ப மெயினான கேள்வி, இது லாஸ்ட் கேள்வி. ஓகேவா? தம்பிகளை நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்டீங்க, அவங்க அம்மா வந்து பசங்களை எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுக்கு அம்மாவே பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. தம்பிகளாம் வந்து பெத்தாதான் பிள்ளைகளா, வளர்த்தினாலும் பிள்ளைய தான் அப்படின்னு நினச்சி நான் என் பேரன்களாக நல்லாவே பார்த்துக்குவேன், கடைசி வரைக்கும் நான் பார்ப்பேன், எனக்கு தான் அவங்க தான் 2 பேரும் பேரனுங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்னு நான் இருக்கிறேன். என்னையும் அவங்க கைவிடாமல் பார்த்துக்குவாங்க, நானும் அவங்கள கைவிடாமல் பார்த்துக்குவேன். ஓகே ஓகே மம்மி, ஓகே ஓகேவா? இப்போ அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் எங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துட்டு இருக்குது, இனிமேல் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் சொன்ன பதிலை விட எங்கள் அம்மா சொன்ன பதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ எங்களோட லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த ஒரு மனசு கஷ்டமாகவோ ஒரு பிரச்சனையாகவோ போக கிடையாது, ஸ்மூத்தாக எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு, ஜாலியாக போயிட்டுருக்கு. இதே போல் எப்போவுமே நாங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக நாங்கள் 5 பேருமே ஹாப்பியாக இருப்போம். இதை வந்து நான் உங்ககிட்ட இப்போ சொல்லிக்கிறேன், இதுதான் வந்து நிஜம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா சூப்பர் வீடியோ போட்டிருக்கேன்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ இனிமேல் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி சாரோ அம்மா. Bye.